நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மிஸ் இங்கே வந்து விறகடுப்பு சமையல்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி வாசல்லே விறகு கூட்டி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கடையோட ஆம்பியன்ஸ். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கே தான் டைனிங் கொடுத்துருந்தாங்க நமக்கு. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால்லேருந்து கொஞ்சம் கிட்ட தான். வாட்டர் பாட்டில் வந்துட்டு அவங்க பில் ஆட் பண்ணல. வாட்டர் பாட்டில் ஃப்ரீ தான், நம்ம எதாவது சாப்பிட்டோம்னா. மெனு கார்டு பார்த்து என்ன சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா நல்லா பெரிய இலையாக போட்டிருந்தாங்க. இட்லி பெருசாக இருந்துச்சு இல்லையோ தட்டு இட்லின்றதுக்கு இலை நல்லா பெருசாக இருந்துச்சு. அங்கே வரவங்களோ வாழை இலையில் சர்வ் பண்ணுறது ரொம்ப குட். நமக்கு இட்லி காஸ்ட்லின்னு தோணுச்சு. ஆனால் மூணு விதமான குழம்பு கொடுத்தாங்க. ஒரு சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்துட்டு மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, எல்லாத்துலேயுமே பீஸோடு வந்துட்டு நல்லாவே கவனித்தாங்க. சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு. லைக் என்ன கேட்குறீங்களோ என்ன குழம்பு வேணும் நமக்கு, இப்போ நமக்கு வந்து மட்டன் குழம்பு பீஸ் வேணும்னா கூட பீஸ் போட்டு நல்ல குழம்பு ஊற்றிருந்தாங்க. ஸோ அதுக்காக இது கண்டிப்பாகவே ஒர்த்து. இவங்கள்ட்ட இட்லி கறி குழம்பை விட இட்லி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட், அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னா. அப்புறம் நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், தொண்டை பிரியாணி. தொண்டை மாதிரி தான் அதை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. தொண்டை பிரியாணிலாம் பேர் வைக்கல, மட்டன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணியில் இந்த மட்டன் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. விறகடுப்பு சமையல் வேறு, மட்டன்லாம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே. இந்த பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு. அந்த காஸ்ட்டுக்கு அந்த குவான்டிட்டி கம்மி. இது ஒன்றும் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த அண்ணன்ட்ட கேட்டோம் ஆனால் ஏதாவது இந்த கடையில் ஸ்பெஷல் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இது நல்லாயிருக்கும் எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணார். பிச்சு போட்ட கோழி, நாட்டுக்கோழியில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டு அந்த மசாலாலாம் போட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப், அப்படிலாம் சொல்லிட முடியாது. நான்வெஜ் ஹோட்டல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா எக்கில் தான் உங்களுக்கு நல்ல லாபமே. இது வந்து பிளைன் ஆப்பம் சொல்லாமல் நம்ம வந்துட்டு எக் ஆப்பம் சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ஆப்பம் வந்து 59 ரூபாய் தான். நம்ம வந்துட்டு எக் ஆப்பம் சொன்னதால் 59 இல்லாமல் 60 ரூபான்னு வச்சுக்கோங்க, 90 ரூபாய் போட்டாங்க. இதே டபுள் எக்கில் சொல்லியிருந்தீங்கன்னா 120 ரூபா அந்த ஆப்பம். அதாவது ஒரு முட்டையால் அந்த ஆப்பத்தோட ரேட்டே இவ்வளோ ஏறிடுச்சு. முட்டை இல்லாமல் இந்த ஆப்பம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது தான். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மூணு வகையான குழம்பு தராங்கல்ல, அதனால் அவங்கள்ட்ட அந்த குழம்புல அது பீஸோடு தராங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக அது 59க்கு ஒர்த்து தான் நம்ம சொல்லலாம். எக் தோசை எக் ஆப்பம் மட்டும் ட்ரை பண்ண வேணாம். அப்போது பட்டுக்கோட்டை ஸ்டைலே நம்ம கலக்கியை வந்துட்டு இப்படி மிஸ் பண்ணுறது. அவங்கள்ட்ட வேறு சிக்கன் குழம்பு நல்லா இருந்துச்சு, சரின்னு சொல்லி நம்ம கலக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க டபுள் எக்கில் தான் அந்த கலக்கி போட்டிருந்தாங்க, நல்ல குழம்பு ஊற்றி நல்லா இருந்துச்சு சாப்பிடாது. இந்த கடையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும், மிஸ் பண்ணவே கூடாதுன்னா நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஊரில்லாம் தார் ரோடு போடுறதுக்கு கலவை கலப்பாங்க, அது மாதிரியே இருக்குல்ல இது. இந்த இதை தலைக்கு பூசிக்கிட்டால் வெள்ள முடியே தெரியாதுல, அந்தளவுக்கு கருகருன்னு இருக்குல்ல. இது ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு தான். கவுனி அரிசி கருப்பட்டி அல்வா, பிளாக் ரைஸில் அந்த கருப்பட்டி போட்டு இந்த அல்வா செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கருப்பட்டி அதுக்கப்புறம் கவுனி அரிசி, இதுக்கு மேலே என்ன வேணும்? இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஜென்ரலாக எப்போவுமே சாப்பிட்ற அல்வா மாதிரி இல்லாமல். நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், இதை நீங்கள் செய்கிறீங்களா இல்லை வெளியிலேருந்து வருதானே, இது அவங்க தான் செய்கிறாங்க. அதனால் இந்த கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் டைனிங் பண்ணலைன்னா கூட இந்த ஸ்வீட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா.